அன்பானவர்களே, இந்த மகிழ்ச்சியான திருமண வைபவத்துக்கு வந்திருக்கிற ஆயர் பெருமக்களையும் உங்களையும் வாழ்த்தி வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த எக்மோர் வெஸ்லி ஆலயமானது இந்த ஆண்டு 120வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. எனவே இந்த மகிழ்ச்சியான ஆண்டில் இந்த திருமணம் இந்த ஆலயத்தில் நடைபெறுவது குறித்து உண்மையாகவே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். குடும்பத்தாருடைய அழைப்பினை ஏற்று வந்திருக்கிற இங்கே வந்திருக்கிற ஆயர் பெருமக்களை நான் வரவேற்க விரும்புகிறேன். நம்மத்திலே ரெவரன் ஃப்ரான்சிஸ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அவ்விதமாக ரெவரன் ஏ ஆர் விஜயகுமார் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் பெண்ணுடைய பெற்றோரையும் திருமணத்தில் நடத்தினீங்களா? யூ கண்டக்டட் த வெட்டிங், பேரண்ட்ஸ் வெட்டிங்? நோ. ஓகே, இவருடைய பெண்ணுடைய ஆயராக அவர் இருக்கிறார். எனவே அவரை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவ்விதமாக நம்மத்தில் ரெவரன் ஏர்னஸ்ட் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். அவரும் பழவந்தாங்கலத்தில் ஆயராக பணியாற்றின பொழுது குடும்பத்தை அறிவேன் என்று சொன்னார்கள். எனவே இந்த நாளிலேயும் 3 ஆயர்கள், என்னோடு சேர்த்து 4 ஆயர்கள் இந்த திருமணத்தை சிறப்பிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை தந்ததுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் நம்மத்திலே வந்திருக்கின்ற அருள் திரு ஏ ஆர் விஜயகுமார் ஐயா அவர்கள் திருமறையை மணமக்களுக்கு ஆசீர்வாதமாக வாசித்து ஆண்டவருடைய செய்தியை அளிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சாலமோனின் உன்னத பாட்டு அதிகாரம் 4 வசனங்கள் 12-16 வசனங்களை வாசிக்கின்றேன். என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீர் ஊற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். உன் தோட்டம் மாதுளம் செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நலதள செடிகளும் நலதளமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளைப்போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்கார மனமாயிருக்கிறது. தோட்டங்களுக்கு நீர் ஊற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபோனிலிருந்து வருகின்ற வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தம் அருமையான கனிகளை புசிப்பாராக. ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தையும் என் பிள்ளைகளாகிய எங்கள் அனைவரும் ஜானம் சமத்தங்கிக்கப்படுவதாக. ஆமீன். அன்புக்குரிய ஸ்தல போதகர் அடுத்து டாக்டர் டி தேவபுத்திர ஐயா அவர்களே மற்றும் மூத்த ஆயர்கள் அருத்திரு டேவிட்சன் ஆயர், அருத்திரு பிரான்சிஸ் ஆயர், இவர் அனைவரையும் ஆண்டாய் எஸ் கிறிஸ்தால் வாழ்த்தி என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவேளை 28 வருடங்கள் முன்பாய் பார்க்கின்ற பொழுது 1995 ஆண்டு நான் டீக்கன் ஆர்டினேஷன் வாங்கி திருவற்றியூர் இருக்கின்ற இன்ப இயேசு ஆலயம் தாங்கலிலே உதவி குருவாராய் பணியாற்றுகின்ற பொழுது நடத்தின முதல் திருமணம் திரு மணிமாறன் திருமதி சுதா தம்பதியின் முதல் திருமணம். திருமணத்துக்கு முந்தின நாள் நைட்டு ரிஹர்சலுக்காக செக்ஸ்டனியும் ஒய்ஃபும் தான் மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி வர வச்சேன். வர வச்சது ஓல் ப்ரொசீஜரை நடத்தி பார்த்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு திருமணம், எனக்கு கூட யாரும் இல்லை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் நடத்தும் போது பிரச்சனை வர தப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி அது ரிகர்சல்லாம் பார்த்துட்டு நான் நடத்தின முதல் திருமணம் திரு மணிமாறன் திருமதி சுதா அவளுடைய திருமணம். அந்த ரெக்கார்டு இன்னும் எங்கிட்ட இருக்குது. இந்த 28 வருடங்கள் கழித்து சுதா மணிமாறனுடைய மகளுடைய திருமணத்திலே நான் பங்கு கொள்வது மகிழ்ச்சிக்குரிய காரியம். 2018 முதல் 2023 வரை பழவந்தால் ஆயராக நான் பணியாற்றின பொழுதுதான் இவர்களை மௌரியமாக நான் சந்திக்க நேர்ந்த ஒரு காலகட்டம். அந்த காலத்தில் இந்த குடும்பத்தோடு நல்ல நெருங்கிய உறவு எனக்கு உண்டு. எனவே இந்த நாளிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். 2 தலைமுறையினுடைய திருமணத்தை காண்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஆயருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுருக்கமாக வாசிக்கேட்ட வசூல் அடிப்படையிலே உங்களோடு கூட 3 கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த பகுதி ஒரு காதல் கடிதம்.
யார் யார் கெழுதுவது? மணவாளன் மணவாட்டி கெழுதுகின்ற ஒரு கடிதம். நான் எழுதுகின்ற பொழுது ஆண்டவரை மணவாளனாகவும் திருச்சபை மணவாட்டியாகவும் உருவகித்து எழுதுகின்ற ஒரு பகுதி. இது ஒரு உன்னத பாட்டு, காதல் காவியம். இதிலே மூன்று உயரிய கருத்துக்களை இந்த பகுதி சொல்லுகின்றது. முதலாவது பார்க்கிற பொழுது மூன்று உருவகங்களை கொடுக்கின்றது. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரைக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். மூன்று காரியம் சொல்றாரு. அடைக்கப்பட்ட தோட்டம், ஃபென்ஸ்ட் கார்டன், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, ப்ரொடெக்டட் ஃபவுண்டன், முத்திரைக்கப்பட்ட கிணறு, சீல்டு வெல் என்று சொல்லி ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகின்றது. இந்த திருமணத்தில் கடவுளங்குடை ஒன்றாக இணைத்திருக்கின்றார், கணவர் மனைவாக இணைத்திருக்கின்றார். இரு குடும்பமும், இரு பாரம்பரியங்களும், இரு வெவ்வேறு குடும்பத்தின் மக்களும் ஒன்றாய் சேருகின்ற ஒரு வைபவம் தான் திருமணம். இதிலே முதலாவதாக ஆண்டவர் சொல்லு இந்த பகுதி சொல்லுகின்ற காரியம் என்ன? மணவாளியிடம், மணவாட்டியிடம் மணவாள் எதிர்பார்க்கின்ற ஒரு பெரிய காரியம் என்ன? நீங்கள் அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்க வேண்டும். நீங்கள் போட்டீங்கன்னா சில தோட்டங்கள்லாம் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, ட்ரெஸ்பாசஸ் வில் பீ ப்ரொசிக்யூட்டட் என்று போட்டிருப்பாங்க. இது தனி மனிதனுடைய சொத்து. இதில் அத்துமொழி நுழைபவர்கள் தண்டிக்கப்படுவார் என்று தமிழ் எழுதப்பட்டிருக்கும். உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் நீங்கள் ஆரம்பிக்கிற வேளையில் இதுவரை நீங்கள் உங்கள் பெற்றோரை சார்ந்து வாழ்ந்திருக்கலாம், பெற்றோரை சார்ந்த பல முடிவுகளை எடுத்திருக்கலாம், பெற்றோர்களை சார்ந்து அடுத்த கட்டத்தை பற்றி யோசித்திருக்கலாம். ஆனால் எப்போ நீங்கள் ரெண்டு பேரும் கணவர் மனையாக மாறிட்டீங்களோ, நீங்கள் ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறீர்கள், உங்கள் வாழ்க்கையினுடைய தீர்மானங்களை செய்கின்ற மாபெரும் பொறுப்புகள் இருவருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெற்றோரை உதாசீனப்படுத்த வேண்டாம், பெற்றோரை நிராகரிக்க வேண்டாம், அவர்களை நேசியுங்கள், உங்கள் ஐக்கியத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் வாழ்க்கை தீர்மானம் என்று வருகின்ற பொழுது அங்கே ஒரு பிரைவசி கண்டிப்பாக இருக்கணும். ஒரு தோட்டத்திலே அது சிங்காரவனம் வாழ்க்கின்ற தோட்டம், பல விதமான செடிகள், வாசனை திரவியங்கள் கொண்ட செடிகள், பழ வகைகள் கொண்ட செடிகள் எல்லாம் இருந்தாலும், பல மரங்கள் இருந்தாலும், அவற்றை எல்லாம் பாதுகாக்க ஒரு வேலி தேவை. தாலி பெண்ணுக்கு வேலின்னு சொல்லுவாங்க பழமொழி. ஸோ இந்த நாளிலே மணவாளன் மணவாட்டி மணவாளனாக ஆகிய அபிஷேக் ஜான் சாமுவேல் மணவாட்டி ஆகிய ரெபேக்காவிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் என்ன? நீங்கள் இருவருமே அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் இல்லற வாழ்க்கையில் அவர் பிரியப்படுவார், மகிழப்படுவார். அடைக்கப்பட்ட தோட்டம் என்று சொல்கிற பொழுது மற்றவருடைய இன்டர்ஃபரன்ஸ் அதில் இருக்கவே கூடாது. இன்றைக்கு பல சூழ்நிலைகளை பார்க்கிற பொழுது பல திருமணங்களிலே பிரச்சனைகள் வருகின்ற காரணம் என்னென்றால், பேரண்ட்ஸ் இன்டர்ஃபியரன்ஸ், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இன்டர்ஃபியரன்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இன்டர்ஃபியரன்ஸ், இதை எல்லாவற்றையும் நீங்கள் ஒதுக்கிவிட்டு இருவருமே சேர்ந்து நீங்கள் ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருந்து தீர்மானங்களை செய்கின்ற போது உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்விகள் வராது. உங்கள் வாழ்க்கை எப்போது பிரகாசமான மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும். முதலாவது சொன்ன காரியம் என்னன்னா அடைக்கப்பட்ட தோட்டம். இரண்டாவதா பார்க்கிற போது மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுனா, இந்த நீரூற்று என்று சொல்லுகின்ற பொழுது எதை குறிக்கின்றது? ஆவியானவருடைய பிரசனத்தை குறிக்கின்ற ஒரு பகுதி. என் விசுவாசமார்க்கின் உள்ளத்திலிருந்து ஜீவத்தில் உள்ள நதிகள் ஓடும் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது, உங்கள் வாழ்க்கையினுடைய மையமாக ஆண்டவர் இருந்து ஆவியானுடைய பிரசனம் உங்கள் இல்லற வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அந்த மறைவு கட்டப்பட்ட நீரூற்று என்று சொல்கிற பொழுது அந்த நீரூற்று என்னாலும் சுரக்கிட நீரூற்றா இருக்க வேண்டும். உங்கள் இல்லற வாழ்க்கையிலே ஒருபோதும் ஒரு ஸ்டாட்டிக் ஸ்டேட் வரக்கூடாது, டைனமிக் ஸ்டேட்டா இருந்துகிட்டே இருக்கணும். அது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லா வகைகளிலும் ஆவிக்குரிய வாழ்க்கை, உலகப்பிரகமான வாழ்க்கை, இம்மைக்குரிய வாழ்க்கை, எல்லாவற்றிலுமே நீங்கள் பரிபூரணத்தை காணும் வரை அது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவரவரை புரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க மனோத்தத்தில் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கணவர் மனைவி ஒருவரை புரிந்து கொள்வதற்கு குறைந்தது 30 வருடங்கள் ஆகின்றதா. சோ 30 இயர்ஸ் மேரிட் லைஃப் முடிச்ச ஒருத்தர் தான் கணம் தன் மனைவியையும் கணவனையும் ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றார்கள்.
அப்ப அதுவரை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அந்த ட்ரையல் இருக்கிறாங்க, அந்த வெஞ்சர்ல இருக்கிறாங்க. அப்போ நீங்க இருவருமே ஒருவரை புரிந்து கொள்ள எடுக்கின்ற அந்த முயற்சி என்பது கடவுள் ஒத்தாசையினாலே, ஜபத்தினாலே, உங்களுடைய இல்லற வாழ்க்கை ஆவிக்குரிய வளர்ச்சியினாலே அது இடைமற வேண்டும். அப்போ கடவுள் இல்லற வாழ்க்கை மகிமைப்படுவார். நீங்கள் இருவரும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாய் ஒரு காரியம், முத்திரிக்கப்பட்ட கிணறு. முத்திரிக்கப்பட்ட கிணறுனா அதுல வேற யாருமே தண்ணி மொழ முடியாது. சில இடத்துல பார்த்திருந்தீங்கன்னா சில வெள்ளெல்லாம் மூடி வச்சிருப்பாங்க. அந்த வெள்ளை வந்து ஒரு பட்டியல் யூஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை மற்ற வழிப்போக்கள் வந்து அதில் தண்ணி பருக முடியாது. அப்போது உங்களுடைய இல்லற வாழ்க்கை ஒரு சீல்டு வெள்ளாக இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டு குழந்தையர் ஒன்றாம் அதிகாரம் 21 பார்க்கின்ற பொழுது, ஆவியானவர் உங்களுக்கு அச்சாரமாக இருக்கின்றார், அவர் உங்களை மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக வைத்திருக்கின்றார். அப்போ நீங்கள் இருவருமே ஆவியானவரால் முத்திரிக்கப்பட்டவர்கள். அதனால்தான் இந்த திருமணம் என்பது ஆலயத்தில் நடக்கின்றது, இறை பிரசனத்தில் நடக்கின்றது, இறை உதவியோடு நடக்கின்றது, இறை தீர்மானத்தில் நடக்கின்றது, இறைவனுடைய பங்கு இது அதிகமாக இருக்கின்றது. அப்போ இதை யாரும் மறக்க முடியாது. இது தற்செயலாய் நேர்ந்த நிகழ்வல்ல, தற்செயலாய் வந்த ஒரு காரியம் அல்ல. இந்த காரியம் கர்த்தால் வந்தது. நான் நலம் பொல்லம் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று சொல்லி லாவானும் பெத்துவேலும் பிரதித்திரமாய் சொல்லுகின்றார்கள் ஆபிரகாமுடைய வேலையாளுக்கு. அப்போ இந்த காரியம் கர்த்தால் வந்ததுன்னா நம்ம என்னாலுமே திரும்பி பார்த்துருக்கே பண்ணக்கூடாது. கடவுள் இணைத்த பந்தம், கடவுள் இணைத்த உறவு. இந்த உறவிலே அவர் எங்களை முத்தரித்திருக்கார், இதற்காக மீட்கப்படும் நாளுக்கென்று. அப்போ நாம் பரிசுத்தமானவர்கள் மாத்திரமல்ல, நாம் கடவுளுக்கென பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்முடைய செயலாலே சொல்லாலே நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இல்லற வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை அமைய வேண்டும். பின்னாடி ஜபத்தில் வரும், இல்லற வாழ்க்கை ஜபத்தில், ஆராதனை ஜபத்தில் வரும். இவர்கள் இருவரும் மீட்பு அன்புக்கு சாட்சிகளாக தங்கள் சொல்லாலும் செயலாலும் அவங்க இருக்கணும். அப்போ உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை செய்தாலும் இறை மகிமைக்கென்று செய்ய வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்டலாய் மக்களாய் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கென்று பிரத்யேகமாக பிரித்துக்கிட்ட மக்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்று காரியம் சொன்னவா, அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு. ஒன்னாவது பாட்டு 4:12 வருது. அதில் பார்த்தீங்கன்னா, இப்படி இருந்தால்தான் என் நேசர் உங்கள் தோட்டத்தில் வந்து கனிகளை புசிப்பார். ஆண்டும் இல்லற வாழ்க்கையில் கனிகளை எதிர்பார்க்கின்றார். John 15:5 பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதாவானவர் மகிமைப்படுவார். அப்ப கடவுள் இல்லற வாழ்க்கை மகிமை பண்ணனா உங்க இல்லற வாழ்க்கை ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃபா இருக்கணும், ஃப்ரூட்ஃபுல் ஃபேமிலி லைஃபா இருக்கணும். நீ ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனிகளை கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் தான் அது சிங்காரவனம், அது சிங்காரவனம். அன்புக்குரியோரே, இந்த நாளிலே இந்த தம்பதிக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லோருக்குமே நாம் சொல்கின்ற காரியம் அதுதான். கடவுள் உங்கள் வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை நினைத்திருக்கின்றார். அவ்வாறு இணைக்கப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டுக்கு மகிமையாக, ஆண்டுக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கை அடைக்கப்பட்ட தோட்டமாக, மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாக, முத்தரிக்கப்பட்ட கிணறாக இருக்கின்ற பொழுதுதான் மனவாளன் மனவாட்டில் மகிமைப்படுவார். ஸோ அப்படிப்பட்ட இல்லற வாழ்க்கை அமைவதாக, ஆண்டுக்கு மகிமுண்டாவதாக. ஆமே. இந்த சந்தர்ப்பத்தை குறித்து ஆயிருக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவுடைய செய்தியை மிக தெளிவாக மணமக்களுக்கும் வந்திருக்கிற நமக்கும் அளித்த அருள் திரு விஜயகுமார் ஐயர் அவர்களுக்கு உள்ளமாந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் அனைவரும்